சென்சஸ் பார்த்தோம்னா ஹவு ஷுட் ஒன் யூஸ் த டெக்னாலஜி ஆஃப் த ப்ரெசன்ட் வேர்ல்டு, ப்ரெசன்ட் வேர்ல்டுனுடைய டெக்னாலஜியை ஒருத்தர் எப்படி யூஸ் பண்ணுறது. ஒன் ஷுட் யூஸ் த டெக்னாலஜி ஆஃப் தி ப்ரெசன்ட் வேர்ல்டு கேர்ஃபுல்லி அண்ட் வைஸ்லி. அதாவது ஒருத்தர் ப்ரெசன்ட் வேர்ல்டில் இருக்க டெக்னாலஜியை கேர்ஃபுல்லாகவும் வைஸாகவும் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட், இட் இஸ் பெனிஃபிஷியல் டு ஆல் ஆஃப் அஸ். அதாவது இன்டர்நெட் இல்லை டெக்னாலஜி பார்த்தோம்னா அது எல்லாருக்குமே பெனிஃபிஷியலாக இருக்குது இப்போ. அடுத்தது, பட் வி ஃபேஸ் சம் நெகட்டிவ் எஃபெக்ட் வைல் யூஸிங் இட். என்ன தான் நமக்கு வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு நெகட்டிவ் இருக்கும் எப்போவுமே. அந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணுறப்ப அப்படின்னு சொல்கிறோம். ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் ஆர் ஃபார் ஷேரிங் இன்ஃபர்மேஷன் இல்லை நாலேஜ் அமாங் நோன் மெம்பர்ஸ். இப்போ ஆன்லைன் ஃபெசிலிட்டி எதுக்கு இருக்குன்னா ஒரு ஷேர் பண்ணணும் இன்ஃபர்மேஷனோ இல்லை நாலேஜோ நமக்கு தெரிஞ்ச ஒரு மெம்பர்கிட்ட. வி ஷுட் நெவர் சேட் வித் எனிபடி அன்டில் வி நோ தேம். நம்ம வந்து யாருக்கணும் சேட் பண்ணுறோன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம யார் கூட சேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். தே குட் பி அவர் கிளாஸ்மேட், ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். இப்போ நமக்கு தெரிஞ்சவங்களோட சேட் பண்ணலாம், பேசலாம். அது பார்த்தா யார் நம்ம கிளாஸ்மேட்டாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம். வி ஷுட் கீப் அவர் பர்சனல் டீட்டெயில்ஸ் வெரி ப்ரைவேட். நம்மளை பற்றின பர்சனலான இன்ஃபர்மேஷன் அது எல்லாமே வந்து நம்ம வெளி நபர்கிட்ட சொல்லாமல் ப்ரைவேட்டாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. இது ஏன்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மே யூஸ் அவர் ப்ரொஃபைல் அண்ட் மிஸ்யூஸ் அவர் இன்ஃபர்மேஷன் வித்தவுட் அவர் நாலேஜ். நம்ம அறியாமல் நம்மளுடைய டீட்டெயில்ஸை ஒருத்தர் வந்து மிஸ்யூஸ் தேவையில்லாமல் துர்ப்பிரயோகம் பண்ணுறது வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம். இன்டர்நெட் இல்லை மொபைல் ஹெல்ப் அஸ் டு கனெக்ட் வித் பீப்புள் அரவுண்ட் தி வேர்ல்டு. இன்டர்நெட்டாக இருக்கட்டும் இல்லை மொபைலாக இருக்கட்டும், நம்மளை சுற்றி இருக்க பீப்புளோட கனெக்ட் பண்ணும் அரவுண்ட் தி வேர்ல்டு. தே அலோஸ் டு வாட்ச் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ். இது நிறைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம இருக்க இடத்துல இருந்தே பார்க்க செய்ய உதவிகரமாக இருக்குது. பட் ஆனாலும் டூ மச் ஆஃப் எனி திங் இஸ் நாட் குட் ஃபார் அஸ். என்னதான் இருந்தாலும் அளவுக்கு மீறி இருந்தால் அது நமக்கு ஆபத்தானது தான் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ஹவு ஒன் ஷுட் யூஸ் த டெக்னாலஜி ஆஃப் தி ப்ரெசன்ட் வேர்ல்டு. வாட் ஹேப்பன்ஸ் இஃப் சம் ஒன் இஸ் அடிக்டட் டு மொபைல் ஃபோன்? மொபைல் ஃபோன் ஹெல்பர்ஸ் டு கெட் கனெக்டட் வித் த பீப்புள் அரவுண்ட் அஸ். மொபைல் ஃபோன் நமக்கு என்ன பண்ணுது, நம்மளை சுற்றி இருக்க பீப்புளோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. தே அலோஸ் டு வாட்ச் மூவிஸ். நம்ம மூவிஸ் பார்க்கலாம், அதில் லிசன் டு மியூசிக், மியூசிக் கேட்கலாம், ப்ளே கேம்ஸ் அண்ட் என்ஜாய் வேரியஸ் அதர் ஆக்டிவிட்டீஸ். நம்ம கேம்ஸ் மூலியெல்லாம் இன்னும் நிறைய இந்த மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம என்ஜாய் பண்ணலாம். பட் தேர் இஸ் அ சான்ஸ் டு கெட் அடிக்டட் டு திஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். என்ன தான் இதில் எல்லாமே நமக்கு வாய்ப்பு இருந்தாலும் இதுக்கு நம்ம அடிமையாகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். மொபைல் அடிக்ஷன் காசஸ் செவரல் சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் சச் அஸ் ஹெட் ஏக், வீக் அண்ட் ஐசைட் அண்ட் ஸ்லீப் டிஸார்டர். இப்போ இந்த மாதிரி மொபைல் அடிக்ஷன் பார்த்தோம்னா இதனால் தலைவலி வரத்துக்கோ இல்லை கண் பாதிப்பு ஏற்படுறதுக்கோ இல்லை தூக்கத்துக்கும் பார்த்திங்கன்னா பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய. வி ஆல்சோ கெட் டிப்ரெஸ்ட் அண்ட் ஹாவ் அ ஸ்ட்ரெஸ்டு லைஃப். இப்போ நம்மளும் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி அடிக்ட் ஆகிட்டோம்னா நமக்கு மற்ற எந்த ஆக்டிவிட்டி செய்ய முடியாமல் ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆகிடுவோம் அண்ட் ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி லைஃப் லீட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ப்ராப்ளம்ஸ் லைக் சோஷியல் ஐசோலேஷன், அக்ரெசிவ் பிஹேவியர், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அண்ட் ரூயின் ரிலேஷன்ஷிப் ஆர் ஆல்சோ காஸ்டு. இன்னும் ஒரு சில பார்த்தோம்னா சோஷியலி ஐசோலேட் ஆகிடுவாங்க, அக்ரெசிவ் ஒரு மாதிரி வெறுப்பு காட்டுற பிஹேவியர், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், ரூயின் ரிலேஷன்ஷிப், இது எல்லாமே இதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அவர் ப்ரொஃபஷன் இஸ் ஆல்சோ அஃபெக்டட் பை அடிக்ஷன் ஆஃப் மொபைல்ஸ். நம்ம வேலையை விட்டுட்டு மொபைலுக்கு அடிக்ஷனாக அது இது நம்ம பண்ணிகிட்ருப்போம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தேர்ட் க்வெஸ்சன், வி கே நாட் இக்னோர் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்டர்நெட் அண்ட் மொபைல் ஃபோன் ஜஸ்டிஃபை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வி கே நாட் இக்னோர் தி பெனிஃபிட் ஆஃப் இன்டர்நெட் அண்ட் மொபைல் ஃபோன் டு அவர் லைஃப் எஜுகேஷனலி அண்ட் சோஷியலி. நம்மளால் என்ன தான் வந்து ஆபத்துலாம் சொன்னாலும் இதில் இருக்க நிறைகள் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப அதை நம்ம தவிர்க்க முடியாது. மொபைல் ஃபோன் இல்லாமல் நம்மளால் ஒரு நாள் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நம்ம லைஃப் வந்து மொபைல் ஃபோனோட நம்ம ஒன்றா இருக்கும். எஜுகேஷனலாகவும் இருக்கட்டும், சோஷியலாகவும் இருக்கட்டும். தே ஹெல்ப் அஸ் டு கனெக்ட் வித் பீப்புள் அரவுண்ட் தி வேர்ல்டு. உலகத்தில் இருக்க எல்லா பீப்புளும் நம்மளை கனெக்ட் பண்ண வைக்குது. தே அலோ அஸ் டு வாட்ச் மூவிஸ். நம்ம மூவிஸ் பார்க்குறோம், மியூசிக் லிசன் பண்ணுறோம், கேம்ஸ் விளையாடுறோம், வேரியஸ் அதர் ஆக்டிவிட்டீஸ். இப்போ இன்டர்நெட் ஹெல்ப் அஸ் டு கேதர் இன்ஃபர்மேஷன் அண்ட் கெயின் நாலேஜ். இன்டர்நெட் நம்மளை நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண உதவிகரமாக இருக்குது, நாலேஜ் கெயின் பண்ணுறோம். ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தோம்னா ஃபார் ஷேரிங் தி நாலேஜ் இன்ஃபர்மேஷன் அமங் நோன் மெம்பர்ஸ். நம்ம தெரிஞ்சவங்களோட நம்ம இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணலாம் ஆன்லைனில். வி ஷுட் நெவர் சேட் வித் எனிபடி அன்டில் வி நோ தேம் லைக் கிளாஸ்மேட், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். இப்போ இந்த மாதிரி ஆன்லைனில் சேட் பண்ணுறப்போ ஷேர் பண்ண நமக்கு தெரியாத பர்சன் கூட நம்ம மெசேஜோ இல்லை எதுவும் நம்ம இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கக்கூடாது. வி ஷுட் ஆல்சோ லிமிட் த யூசேஜ் ஆஃப் இன்டர்நெட் அண்ட் மொபைல் ஃபோன் டு டேக் சார்ஜ் ஆஃப் அவர் லைஃப். என்ன தான் நம்ம மொபைல் ஃபோனோட கனெக்டடாக இருந்தாலும் நம்மளோட டே டு டே நிகழ்கால வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே நம்மளுடைய நினைவுகள், நம்மளோட நேரம் இதெல்லாமே செலவு செஞ்சு நம்ம இன்டர்நெட்டில் இருக்கிறத டைமை கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்.